இற இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவரே பேசும் என்னும் காணொளியின் வழியாக இறை வார்த்தையை கேட்டு தியானித்து ஜெபிக்கின்ற உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். குழந்தை இயேசு இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த அமைதி மகிழ்ச்சி என்னும் கொடைகள் உங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் எந்நாளும் தங்கியிருக்க வேண்டுமென்று இந்த நாளில் உங்களுக்காக சிறப்பாக இறைவனிடத்திலே மன்றாடுகின்றேன். இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவாகிய இன்று நாம் அனைவருமே கடவுள் ஏன் மனிதனாக இந்த உலகத்திலே பிறக்க வேண்டுமென்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நிறைய பேர் கேட்கின்ற கேள்வி இதுதான், கடவுள் ஏன் மனிதனாக பிறக்க வேண்டும்? அவர் கடவுள் தன்மையிலேயே இருக்கக்கூடாதா? வானத்தில் இருந்தபடியே மக்களை மீட்டு கொள்ளக்கூடாதா? ஏன் இந்த மண்ணகத்திலே ஒரு மனிதனாக பிறந்தார் என்ற கேள்வி பலருக்கு எழுகின்றது. குறிப்பாக இறை விசுவாசம் அற்றவர்களுக்கு, கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இந்த கேள்வியானது எழுகின்றது. விவிலியத்தின் அடிப்படையிலே பார்த்தோம் என்றால் கடவுள் ஏன் மனிதனாக பிறக்க வேண்டும் என்ற கேள்விக்கு பதில் கிடைக்கின்றது. ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுள் மனிதனாக பிறந்ததற்கு காரணம் மனிதர்களாகி நம் ஒவ்வொருவரையுமே புனித நிலைக்கு உயர்த்துவதற்காக, நம் அனைவரையுமே பாவ பிடியிலிருந்து தூக்கி நிறுத்துவதற்காக. நாம் அனைவரும் ஆசைப்படுகின்றோம், வாழ்க்கையில் உயர வேண்டும், முன்னேற வேண்டும், மென்மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும், செல்வ செழிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். ஒரு சிலர் அதற்கும் ஒருபடி மேலாக சென்று நான் தலைவராக மாற வேண்டும், எல்லாரையும் ஆட்சி செய்ய வேண்டும், எல்லார் மீதும் அதிகாரம் செலுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். இந்த ஆசையானது ஒரு மனிதனை அகங்காரத்திற்கு இட்டு செல்லுகின்றது, ஆணவத்திற்கு இட்டு செல்லுகின்றது. இதைத்தான் தொடக்க நூல் புத்தகத்திலே பார்க்கின்றோம். ஆதாமும் ஏவாளும் கடவுளாக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். கடவுளாக மாறுவது என்பது எளிதான காரியம் அல்ல, தவறான காரியமும் அல்ல. மாறாக கடவுளைப் போல நான் ஆட்சி செலுத்த வேண்டும், அதிகாரம் செலுத்த வேண்டும் என்று ஆசைப்படுவது தவறு. கடவுள் பரிசுத்தராக இருப்பது போல நாமும் பரிசுத்தராக மாற வேண்டும், கடவுள் இரக்கமுள்ளவராக இருப்பது போல நாமும் இரக்கமுள்ளவர்களாக மாற வேண்டும், அதுதான் கடவுளைப் போல மாறுவது. ஆனால் ஆதாமும் ஏவாளும் கடவுளுக்கு சமமாக இருக்க வேண்டும், கடவுளைப் போல எல்லா அதிகாரத்தையும் கொண்டிருக்க வேண்டும், எல்லார் மீதும் ஆட்சி செலுத்த வேண்டும், எல்லாவற்றையும் படைக்கின்ற அளிக்கின்ற ஆற்றலையும் சக்தியையும் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அந்த ஆசை ஆணவத்திற்கு இட்டு சென்றது, அவர்களை தவறு செய்ய தூண்டியது. அந்த தவறுதான் இந்த உலகத்திற்கு பாவத்தை கொண்டு வந்தது, பாவத்தின் விளைவாக சாவையும் கொண்டு வந்தது. அந்த பாவத்திலிருந்தும், அந்த அழிவிலிருந்தும், அந்த ஆணவம் அகங்காரத்திலிருந்தும் மனிதனை விடுவிப்பதற்காக, மனிதனை தூக்கி நிறுத்துவதற்காக கடவுள் மனிதனாக பிறந்திருக்கின்றார். கடவுள் நமக்காக எல்லாவற்றையுமே துறந்திருக்கின்றார், இழந்திருக்கின்றார். தன்னுடைய இறை இயல்பை விட்டுவிட்டு சாதாரண மனித இயல்பை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அதைத்தான் தூய பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2:6-7 வசனங்களிலே அழகாக சொல்லுகின்றார். கடவுள் தன்மையிலே இருந்த அவர் அந்த இயல்பை முழுமையாக பற்றிக்கொள்ளாமல் அவற்றை துறந்து மனித இயல்பை ஏற்றுக்கொண்டார் என்று. ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனிதர்களாகி நம் அனைவரையுமே புனித நிலைக்கு உயர்த்துவதற்காக புனிதராகிய கடவுள் மனித நிலையை ஏற்றுக்கொண்டு ஒரு சாதாரண மாட்டு குடிலிலே, நாற்றம் அடிக்கின்ற இடத்திலே ஒரு மனிதனாக அவர் பிறந்திருக்கின்றார். எதற்காக என்றால் நம் அனைவரையுமே செல்வர்களாக மாற்றுவதற்காக. தூய பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய 2:8-9 வசனத்தில் அழகாக சொல்லுகின்றார், நீங்கள் அனைவரும் செல்வராக மாறும் பொருட்டு அவர் ஏழ்மையானார், அவருடைய ஏழ்மையின் வழியாக நீங்கள் செல்வர்களாக மாறியிருக்கின்றீர்கள் என்று. ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் அனைவருமே செல்வர்களாக மாறும் பொருட்டு, நாம் அனைவருமே பெரியவர்களாக மாறும் பொருட்டு
பெரியவராகிய கடவுள், செல்வந்தனாகிய கடவுள் சாதாரண ஏழையாக இந்த உலகத்தில் பிறந்திருக்கின்றார். நம்முடைய கடவுள் ஏழைகளின் கடவுள், நம்முடைய கடவுள் ஒடுக்கப்பட்டவர்களின் கடவுள், நம்முடைய கடவுள் அடிமைகளின் கடவுள், நம்முடைய கடவுள் புறவினத்தார்களின் கடவுள், நம்முடைய கடவுள் சாதாரண மனிதர்களுடைய கடவுள். நாம் அனைவருமே பணக்காரர்களாக, வசதி படைத்தவர்களாக, நம்முடைய ஏழை தன்மையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக கடவுளே ஏழையாக மாறியிருக்கின்றார். ஏழைகளை நேசிப்பவர், அன்பு செய்பவர், பரிவு காட்டுபவர் நமக்காக குழந்தையாக பிறந்திருக்கின்றார். கிறிஸ்து பிறப்பு செய்தியை ஒட்டிய நிகழ்ச்சிகளை நாம் நற்செய்தியிலே வாசித்தோம் என்றால் கடவுள் எந்த அளவுக்கு ஏழைகளை அன்பு செய்திருக்கின்றார், எந்த அளவுக்கு ஒரு ஏழையாக வாழ்ந்திருக்கின்றார் என்பது நம் அனைவருக்குமே தெளிவாக புலப்படும். ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் என்று திருவுளம் கொண்டபொழுது அவர் பெரிய பணக்காரர்களை தேடி செல்லவில்லை, வசதி படைத்த குடும்பத்திலே பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படவில்லை. மாறாக ஒரு ஏழை கன்னி பெண்ணை தேர்ந்தெடுத்து அந்த கன்னி பெண் வழியாக இந்த உலகத்திலே சாதாரண மனிதனாக ஒரு ஏழையாக பிறக்க வேண்டும் என்று அவர் திருவுளம் கொண்டிருக்கின்றார். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக எத்தனையோ வசதி படைத்தவர்கள், எத்தனையோ அரசர்கள் மெசியா நம்முடைய குடும்பத்திலே பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். எத்தனையோ வசதி வாய்ப்போடு வாழ்ந்த பெண்கள் மெசியாவை கருத்தரிக்க வேண்டும், பெற்றெடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் வசதி படைத்த அந்த எருசலேம் நகரத்தை ஆண்டவர் புறக்கணித்து ஒதுக்கி தள்ளிவிட்டு ஒரு ஏழை குக்கிராமத்தை, நாசரேத்து என்னும் ஒரு சிறிய கிராமத்தை, வசதி வாய்ப்புகள் இல்லாத, படிப்பறிவு இல்லாத, செல்வ செழிப்பு இல்லாத அந்த கிராமத்தை தேர்ந்தெடுத்து அந்த கிராமத்திலே வாழ்ந்த ஒரு ஏழை கன்னி பெண்ணை தேர்ந்தெடுத்து அந்த பெண்ணின் வழியாகத்தான் பிறக்க வேண்டும் என்று கடவுள் திருவுளம் கொண்டார். அப்படி பிறந்தவர் மாட மாளிகையில் பிறக்கவில்லை, மாறாக தான் பிறப்பதற்காக தேர்ந்தெடுத்த இடம் ஒரு சாதாரண மாடடை குடில், ஆடுகளும் மாடுகளும் தங்கியிருக்கின்ற, நாற்றம் அடிக்கின்ற ஒரு சாதாரண குடிலிலே அந்த ஆண்டவர் நமக்காக ஒரு ஏழையாக பிறந்தார். இரண்டாவதாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு செய்தியானது முதன் முதலிலே அறிவிக்கப்பட்டது இடையர்களுக்கு. இடையர்கள் என்பவர்கள் ஆடுகளையும் மாடுகளையும் மேய்ப்பவர்கள், அவர்கள் நாற்றம் அடிப்பவர்கள் என்று கருதப்பட்டார்கள். அழுக்கு ஆடைகளை அணிந்தவர்கள், காலிலே புழுதியோடும் உடல் முழுவதும் நாற்றத்தோடும் வாழ்ந்த அந்த இடையர்கள் ஊருக்குள் வராமல் ஊருக்கு ஒதுக்குப்புறத்திலே அவர்கள் வாழ வேண்டும் என்று அந்த காலகட்டத்திலே சட்ட திட்டங்கள் இருந்தன. அப்படி ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறத்திலே வாழ்ந்த அந்த இடையர்களுக்கு, ஏழைகளான அந்த ஆடுகளையும் மாடுகளையும் மேய்ப்பவர்களுக்கு இந்த கிறிஸ்து பிறப்பு செய்தியானது முதன்முதலாக அறிவிக்கப்பட்டது. ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய கடவுள் ஏழைகளின் கடவுள், ஏழைகளை தேடி சென்று ஆசீர்வதிக்கின்ற கடவுள், ஏழைகளை செல்வந்தர்களாக உயர்த்துகின்ற கடவுள். அந்த கடவுளுடைய பிறப்பு பெருவிழாவைத்தான் இன்று நாம் மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த பிறப்பு பெருவிழாவின் வழியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு என்னவென்றால், நான் உனக்காக பிறந்திருக்கின்றேன், உன்னை தேடி வந்திருக்கின்றேன், உன்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து உனக்கு விடுதலையை தர இருக்கின்றேன், உன்னுடைய ஏழ்மையிலிருந்து உன்னை உயர்த்த இருக்கின்றேன், நீ என்னுடைய குரலுக்கு செவிகொடு என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் அனைவருமே இன்று ஏழைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எதிலே ஏழைகளாக இருக்கின்றோம்? ஆன்மீக காரியங்களிலே, நல்ல ஒழுக்கத்திலே, இறை விசுவாசத்திலே நாம் ஏழைகளாக இருக்கின்றோம். நம்மிடையே செல்வங்கள் அதிகம் இருக்கலாம், சொத்துக்கள் இருக்கலாம், பணம் அளவுக்கு அதிகமாக இருக்கலாம், கழுத்து நிறைய நாம் நிறைய தங்க நகைகளை அணிந்திருக்கலாம். ஆனால் ஆன்மீக வாழ்க்கையிலே நீங்களும் நானும் ஏழைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக ஏழை என்று சொல்லுகின்ற பொழுது பாவிகள் என்பது அர்த்தமாகும். நாம் அனைவருமே
பாபிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இறை விசுவாசத்திலே ஏழைகளாக இருக்கின்றோம், இறை நம்பிக்கையிலே ஏழைகளாக இருக்கின்றோம், ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதிலும் ஜெபிப்பதிலும் நாம் ஏழைகளாக இருக்கின்றோம், நல்ல ஒழுக்கத்தோடு வாழ்வதிலே கத்தோலிக்க திருச்சபையின் போதனைகளை கடைபிடிப்பதிலே நாம் ஏழைகளாக இருக்கின்றோம். அப்படி ஏழைகளாக பாபிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, இருளிலே தத்தளித்து கொண்டிருக்கின்ற நாம் அனைவரையுமே ஒளியை நோக்கி அழைத்து செல்வதற்காக இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு குழந்தையாக பிறந்திருக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எசாயா அழகாக சொல்லுகின்றார், இருளிலே நடந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் என்று. இன்று நீங்களும் நானும் இந்த பேரொளியை கண்டு, இந்த பேரொளியை பின்பற்றி, பேரொளியின் மக்களாக, புதிய மக்களாக, இறை விசுவாசத்தில் வேரூன்றிய மக்களாக வாழ வேண்டும் என்று இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் செய்கின்ற பாப வாழ்க்கையை விட்டுவிட்டு ஆண்டவர் கொடுக்கின்ற அழைப்பை ஏற்று புனிதத்தின் வாழ்க்கையை வாழ முயற்சி செய்வோம். அப்படி வாழுகின்ற பொழுதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே பிறப்பார். ஒவ்வொரு ஆண்டுமே இந்த குடிலிலே பிறக்கின்ற ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலும் இதயத்திலும் சிந்தனையிலும் பிறக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவானது நமக்கு கொடுக்கின்ற அழைப்பாக இருக்கின்றது. அப்படி ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே பிறக்க வேண்டுமென்றால் நாம் நல்ல ஒழுக்கத்தோடு, புனித தன்மையோடு, இறைவனுக்கு ஏற்ற விதத்திலே வாழ வேண்டும். நம்முடைய கடவுள் புனிதராக இருப்பது போல நாமும் புனிதராக மாற வேண்டும். நம்முடைய கடவுள் இரக்கமுள்ளவராக இருப்பது போல நாமும் இரக்கமுள்ளவர்களாக மாற வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி வாழுகின்ற பொழுதுதான் நாம் கொண்டாடுகின்ற இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவானது நமக்கு அர்த்தத்தை கொடுக்கின்ற ஒரு விழாவாக இருக்கும். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமக்காக ஏழையாக ஏழையின் இடத்திலே பிறந்திருக்கின்ற இந்த குழந்தை இயேசு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகவும், பாப நிலையிலிருந்து புனிதத்தை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும் என்றும் இன்றைய நாளிலே சிறப்பாக ஜெபிப்போம். அதற்காக இறைவனிடத்திலே மன்றாடுவோம். நம் அனைவரையுமே நம்முடைய பாப நிலையிலிருந்து, நம்முடைய ஏழ்மை நிலையிலிருந்து உயர்த்துவதற்காக, செல்வர்களாக மாற்றுவதற்காக, ஆன்மீகத்திலும் இறை நம்பிக்கையிலும் இறை உறவிலும் புனித தன்மையிலும் செல்வர்களாக மாற்றுவதற்காக, சாதாரண மனிதனாக, ஒரு ஏழையாக, ஏழை கன்னி பெண்ணின் வழியாக இந்த உலகத்தில் பிறந்திருக்கின்ற இந்த குழந்தை இயேசு நம்மையும் நமது குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நமக்காக இந்த உலகத்தில் பிறந்த குழந்தை இயேசு உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.